டாட்டா சூப்பர் சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. என்னங்க ஏங்க, ஒண்ணுல ஒண்ணுமே இல்லைங்க, இவ்வளவு நல்லா இருக்கு. அது தெரியல இது, பட் நல்லா இருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம், காமன் மேன் கூட பார்க்கலாம். நல்லா நல்லா இருக்குப்பா. லஞ்சம் ஊழல் அது அவங்க பசங்க தட்டி கேட்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு வீட்லேயும் இப்போ இருக்கும் இல்லையா, அவங்க அப்பா பண்ணலாம், அவங்க சித்தப்பா பண்ணலாம், மாமா பண்ணலாம். ஸோ அதை வந்து இப்படி டிஸ்ட் பண்ணி விடுவார், பசங்க முதல் டிஸ்ட் பண்ணி விட்ருக்காரு இந்தியன் தாத்தா. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், அவர் எடுத்த படத்தை ரிவ்யூ பண்ணலாம் பண்ணியிருக்காரா நமக்கு தெரியல. அது எப்படி ரிவ்யூ பண்ணாருன்னு தெரியல, நேர்வே பண்ணுறாங்கன்னா அவர் ரிவ்யூ பண்ணார். ப்ளூ சட்டை மாறலாம் நீங்கள் பேசாதீங்க, அவர் அதெல்லாம் வேஸ்ட். அவருக்கு என்ன தெரியும், டெக்னிக்கலாக என்ன தெரியும், என்ன 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 ஃப்ரேம் வைக்க தெரியும் அவருக்கு? அவர் எடுத்த படம் ஃபுல்லாக கெட்ட மக்கள் தான் வரும் டைலாக்ஸ். அந்த மாதிரி டைலாக்ஸ் எது நம்ம சமுதாயத்துக்கு அதான் வேணும். ஒரு பர்டிகுலர் மக்களை கெட்டவங்களே ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த மாதிரியே நமக்கு வேணும். அவர் படத்தில் அவர் டெட் பேடாக சுற்றிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு டெட் பேடாக சுற்றுறாரு. அதனால் அதை விட்டுருங்க. படத்தில் நல்ல மெசேஜ், லஞ்சம் ஊழல். ஸோ இவர் சங்கர்ஷாருடைய பிள்ளையார் சூரிய அவருடைய படத்துலேருந்து எல்லாமே அப்படி தான் வரும். இன்னைக்கு அதை எப்படி கொண்டு போகலாம், இன்னைக்கு நம்ம எல்லாரும் மொபைலில் தான் முழுக்கிருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம காட்டலாம்? ஸோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ த்ரெட்ஸ்லேயோ இப்படி தான் நம்ம காட்ட முடியும். ஸோ அதை இந்தியன் தான் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ நான் சாகலை ஒரு இடத்துல உயிர்ப்பட்டு தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எதாவது சொல்லிட்டு போயிருக்கேன், திருப்பி நான் வருவேன். அதே மாதிரி நம்ம கூப்பிட்றா வந்திருக்காங்க, லென்த்தை குறைச்சிருந்தா என்ன நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை படத்தில். ஒன்றை நம்ம இதுவரை கம்பேரே பண்ணக்கூடாது, பண்ணி நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ நம்ம வந்து பாகுபலி ஒன் பாகுபலி டூன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அப்போயே அந்த செக்மெண்ட்லேயே வந்துருச்சு. இது அப்படி கிடையாது, 96 25 இயர்ஸ் அதுக்கப்புறம் கழிச்சு வருது இப்போ. அப்படி இருக்கும்போது நம்ம அதை இது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு இது லென்த்தை குறைச்சிருந்தா நான் நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்க்ரீனில் எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம ஞானிலாம் கிடையாது. ஒரு டேரக்டர் வந்து 2.5 வருஷம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க, ஒரு ஆக்டர் அதுக்காக உடலுழைப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியாது. ஓவராலாக படம் நல்லாவே இருக்கு, நான் செகண்ட் டைம் வாட்ச் பண்ணி நேற்று பார்த்து இன்றைக்கும் பார்க்குறேன். என்னுடைய ஒரே அட்வைஸ்னா லென்த்தை குறைச்சிருந்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். நல்லா இருக்கும், பிரம்மாண்டத்துக்குலாம் குறவே கிடையாது. அந்த சிஜி ஒர்க் ஆகட்டும், ஒரு ஒரு ஃப்ரேம் ரெவர்மன் சாருடைய ஒரு ஒரு ஃப்ரேம் ஆகட்டும், எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கு. அணியோட மியூசிக்கும் நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி அணி கொடுக்குறாள், நம்ம ட்ரெண்டு தானே, நம்ம ஆள் தானே. அப்புறம் ரகுமான்ஸை கூட கம்பேர் பண்ண அதை அணியோ ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அவருடைய பட்டையிலேருந்து வெளியே வந்த படிச்ச அந்த பையன் ஒத்துக்க மாட்டார். கண்டிப்பாக நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. படம் சூப்பரா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். கடைசியில் அந்த கோபாக் இந்தியன் சொன்னதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் ஃபீலிங், நிறைய எமோஷனல் ஃபீலிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல சங்கரோட மேஜிக் ஒர்க்கா இருக்கு, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி ஃபீல் இருக்கு. பட் அந்த பார்ட் இந்தியன் பார்ட் 3 காமிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓவராலா ஓகே, ஓவரால் ஒன் டைம் வாட்சபிள். 90s கிட்ஸுக்கு பிடிக்குமா தெரியாது, 2K கிட்ஸ் கண்டிப்பா பிடிக்கும், கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது, ஒன் டைம் வாட்சபிள். அவ்வளவுதான், பார்ட் 1 மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. சங்கரோட மேஜிக் வர்க்கா இருக்கு, அனிருத்தோட பிஜிஎம் ஒரு அளவுக்கு வர்க்கா இருக்கு. ஓகே, சங்கர் படம் தான் இது, என்ன சொல்ல, கொஞ்சம் அந்த ஒரு இது இல்லையே, என்ன சொல்றது, சங்கர் படம்ன்ற ஒரு இதுவே இல்ல, ஜஸ்ட் சும்மா ஏதோ இதுவா இருக்கு. ஃபர்ஸ்ட் சங்கர் இந்தியன் ஃபர்ஸ்ட் மூவியே நல்லா இருந்தது, செகண்ட் இது அந்த அளவு ஒன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தல, ஒன்னும் பிரம்மாண்டம் சொல்லிட்டு ஒன்னும் பெருசா இல்ல படம். இந்த படம் வந்து ஓகே, ஆவரேஜ் சொல்லலாம், நல்லா தான் ப்ரோ. ஓரளவு பார்க்கலாம் ப்ரோ. மெசேஜா தெரியல ப்ரோ, ஏன்டா வந்து த்ரீக்காக வெயிட்டு, த்ரீ தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, அதான் சொல்லணும்னா ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அவ்வளோ லெசன் இருக்கு. பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காத ஒரு காமன் ஆடியன்ஸ் தான் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், இது ஃபேமிலிக்காக எடுத்த படம் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அது ஒரு வர்மத்தில் வெரைட்டிஸ் போடுறதுலாம் கிட்ஸுக்குலாம் இருக்குங்க லாஜிக், ஒன்லி தே எக்ஸ்பெக்ட் மேஜிக். ஸோ இந்த கிட்ஸு ஒரு 8th 9th படிக்கிற பசங்களாம் பார்த்தாங்கன்னா அந்த வெரைட்டிஸ் ஆஃப் வர்மத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி பெருசாக இல்லை, பார்ட் 1 டாப் நாச், அதோட கம்பாரிசனே பண்ண முடியாது. பட் படம் முடியும் போது பார்ட் 3 ஒரு லீடு கொடுக்குறாங்க, அது என்னமோ பயங்கரமா இருக்குன்னு தோணுது. பட் பார்ட் 2 இன் பிட்வீன் தான், 1-க்கும் 3-க்கும் நடுவில், அவ்வளவுதான். அது நம்ம சொல்ல தான் தெரியணும் அவசியம் இல்லை. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ரொம்ப நிறைய இருக்கு, பிராஸ்டிக் மேக்கப் தாத்தாலேயே வேற மாதிரி தாத்தாவெல்லாம் நிறைய வராரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா செதற விட்டுருக்கலாம், நல்லா இருந்துச்சு. நல்லா ஹைடெக் தாத்தா, பாடி பில்டிங் தாத்தன், பல வெரைட்டிஸ் இருந்தாலும் எங்கமோ ஒன்று மிஸ் ஆகுதுப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் நிஜமா கொடுக்குது. நல்லா தான் ப்ரோ, எந்த மெசேஜ் அந்த வர்ம கலை பெற்று வந்துட்டு லஞ்சம் தான் பழையது தான் வேற எதுவுமே அரசியல் என்ன இருக்கு, லஷம் என்ன பேசினவளா தான், என்ன லஞ்சம் அடித்தாலும் என்ன பண்ணுவாங்க,
என்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. பாட்டு ஒன்றுக்கும் டூக்கணும் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி லைட்டாக கெட்டு பாட் த்ரீ வந்து நல்லா இருக்க மாதிரி ப்ரோமோ போட்டாங்க நல்லா வேறு ஏற கட்டியாக கொடுத்துருக்கலாம் மியூசிக் தான் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை ஏற மு அச்சீவ் முடியாது தலை தலை தான் அவர் சாமியாக போட அந்த படம் வேற லெவலு இது வந்துட்டு கஷ்டம் தான் மியூசிக் அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அவரெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது பெஸ்ட் அவர் ஆக்டிங்லாம் நம்ம வேணா நல்லா அந்த சின்ன சின்ன அந்த வயசானவங்க மூமெண்ட் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு ஃபைட் எப்படி இருக்குமோ நம்ம இவர் கார்த்தி பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா இதில் என்ன பெரிய ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பாரு சர்தார் அதில் வந்து இதில் அதாவது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் இவர் அதோட சின்ன சின்ன மூமெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பிரமாதமா எடுத்திருப்பாரு தெரியுமா இந்தியன் படத்தை இது வந்து இந்தியன் டூ அதே சங்கர் சார் எடுத்திருக்காரு 2024 21 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பாக்குறோம் அப்படியே எங்க வீட்டுல இருக்கிற தாத்தா விட்டு கூட இந்த தாத்தா வந்து பார்த்தோம் கட்சியில பார்த்தா தாத்தாவை கட்சியில மொக்க பண்ணி அனுப்புறாங்க இது என்னப்பா இது படம் ஒரே பாட்டு தான் தாத்தா வராரு தெரிவி விட போறாரு கட்சியில அவரை கழுத்துக்கு அடிக்கிறாங்க ஏம்பா உலக நாயன் இவ்வளவு பெரிய பட்டம் வாங்கியிருக்கிறாரு இப்படியா ஒரு நடிகரை வந்து இப்படியா ஒரு அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க சொல்லுங்க